அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வீடியோ வந்துட்டுருக்குது. அந்த வரிசையில் நம்ம வாசகர்கள் அதாவது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒன்றுன்னு சொல்கிறத விட நிறைய டவுட் வந்திருக்கு. என்ன டவுட்டு? பர்டிகுலராக அந்த கட் ஆஃப் வந்து இப்போ இவ்வளோ மார்க் இருக்குது, அதுக்கு எப்படி என்ன கட் ஆஃப் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 194.5 கட் ஆஃப் இருக்குது, நான் வெட்டரினரி போகலாமா, ஃபிஷரிஸ் போகலாமா, இல்லை அக்ரியே படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஒரு ஐடியா கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. ஓகே, கட் ஆஃப் நீங்கள் 194.5 எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வெட்டரினரி போகணும் ஃபிஷரிஸ் போகணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஆர்வம் என்ன? ஆனால் எல்லாமே சயின்ஸ் தான். வெட்டரினரி போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மெடிசின் ஃபீல்டு, மெடிக்கல், அது அனிமல் சயின்சஸ் பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்போ ஃபிஷரிஸ் போனீங்கன்னா அதுவும் அனிமல் தான், பட் ஃபிஷ்ஷு அந்த டெக்னாலஜி அந்த சயின்ஸு அதனுடைய டீட்டெயில்ஸு இப்படி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டுமே வந்துட்டு, ஆனால் இது வந்து வெட்டரினரினா டாக்டர் அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். பட் ஃபிஷரிஸ் வந்து டாக்டர்னு கிடையாது, ஒரு சயின்டிஸ்ட் அது ஒரு ரிசர்ச் டெக்னீஷியன் அந்த மாதிரிலாம் வரும் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் அந்த போஸ்டிங்லாம் பார்த்த வித்தியாசம். அதே அக்ரிகல்ச்சர் எடுத்தாலும் அதில் டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சயின்டிஸ்ட்டு ஆர் ப்ரோக்ராமர் ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி தான் ஒரு கேட்டகரிலாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பெரிய படிப்பு இது தான் போகணும் அது போகணும் நினைக்க தேவையில்லை. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன கோர்ஸ் படித்தா என்ன நல்லா பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். அதில் முக்கியமாக எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். ஸோ எந்த கோர்ஸும் வந்து வீணான கோர்ஸ்னு சொல்ல முடியாது, பாருங்கள். இன்னொன்று அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த இது கேட்டிருக்கிறாங்க இருக்குது, அதாவது 170 இருக்குது, நான் எந்த கட்டாப்பு நான் என்ன பண்ணுறது, இதுக்கு கீழே நான் போயிடுச்சு வேறு ஏதாவது கோர்ஸ் இருக்கா அப்படின்னு. நிறையா கோர்சஸ் இருக்குது, அது சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு டவுட் வந்து கிளியர் பண்ணது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.